வணக்கம். இது நியூஸ் 18 தமிழ்நாடு. செய்திகளை வழங்குவதற்காக நான் ஆஷ்லி பிஜாய். கர்நாடக சட்டப்பேரவைத் தேர்தலில் எந்த கட்சிக்கும் தனிப்பெரும்பான்மை கிடைக்காத நிலையில் ஆட்சியமைக்க அழைக்குமாறு ஆளுநரிடம் எடியூரப்பா கோரிக்கை விடுத்துள்ளார். 222 தொகுதிகளுக்கு நடத்தப்பட்ட கர்நாடக சட்டப்பேரவைத் தேர்தலில் 104 தொகுதிகளை பிடித்து தனிப்பெரும் கட்சியாக பாரதிய ஜனதா உருவெடுத்துள்ளது. எனினும் ஆட்சியமைக்கும் அளவுக்கு இடங்கள் கிடைக்கவில்லை. இதையடுத்து 38 இடங்களில் வெற்றி பெற்ற மதசார்பற்ற ஜனதா தளம் கட்சிக்கு 78 தொகுதிகளில் வெற்றி பெற்ற காங்கிரஸ் கட்சி ஆதரவு தெரிவித்தது. முதலமைச்சராக மதச்சார்பற்ற ஜனதா தளம் தலைவர் குமாரசாமி பொறுப்பேற்கவும் காங்கிரஸ் சம்மதம் தெரிவித்தது. இருதரப்பினரும் ஆளுநரை நேற்று சந்தித்து ஆட்சியமைக்க உரிமை கோரினர். இந்நிலையில் குமாரசாமியை மத்திய அமைச்சர்கள் பிரகாஷ் ஜவடேகர் உள்ளிட்டோர் சந்தித்து பாரதிய ஜனதாவுக்கு ஆதரவு அளிக்க வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்தனர். இதனை நிராகரித்த குமாரசாமி காங்கிரஸ் ஆதரவுடன் ஆட்சி அமைப்பது உறுதி என்று தெரிவித்தார். இந்நிலையில் பாரதிய ஜனதா சட்டமன்ற உறுப்பினர்களின் கூட்டம் நடைபெற்றது. இதில் சட்டப்பேரவைக் கட்சியின் தலைவராக எடியூரப்பா தேர்வு செய்யப்பட்டார். இதனைத் தொடர்ந்து ஆளுநர் வஜுபாய் வாலாவை சந்தித்த எடியூரப்பா ஆட்சியமைக்க உரிமை கூறினார். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய எடியூரப்பா உடனடியாக ஆட்சியமைக்க அழைக்குமாறு வேண்டுகோள் விடுத்ததாகவும் உரிய முடிவை எடுப்பதாக ஆளுநர் உறுதியளித்ததாகவும் தெரிவித்தார். And we have handed over the unanimous resolution passed by in favor of me as the leader of the house, leader of the legislature assembly, and handed over the letter to the governor, and I requested him as early as possible allow me to take oath as chief minister of Karnataka, and he is going to consult legal experts and he will take appropriate decision at any time. இதனிடையே நட்சத்திர விடுதியில் மதசார்பற்ற ஜனதா தள சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட்டம் நடைபெற்றது. அப்போது சட்டப்பேரவைக் கட்சித் தலைவராக குமாரசாமி தேர்வு செய்யப்பட்டார். ஆனால் சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட்டத்தில் ராஜா வெங்கடப்பா நாயகா, வெங்கடராவ் நடகவுடா ஆகியோர் பங்கேற்கவில்லை. கூட்டத்தில் கலந்து கொண்ட சட்டமன்ற உறுப்பினர்களிடம் குதிரை பேரம் நடைபெறுவதை தடுக்க அவர்கள் அனைவரும் கொச்சியில் உள்ள நட்சத்திர விடுதிக்கு அழைத்து செல்லப்படுகின்றனர். இதனிடையே காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர்களின் கூட்டம் பெங்களூருவில் உள்ள மாநில காங்கிரஸ் கட்சி அலுவலகத்தில் நடைபெற்றது. இதில் மொத்தம் உள்ள 78 சட்டமன்ற உறுப்பினர்களில் 66 பேர் மட்டுமே கலந்து கொண்டனர். கூட்டத்தில் கலந்து கொள்ளாத சட்டமன்ற உறுப்பினர்கள் தொலைவான பகுதிகளிலிருந்து வந்து கொண்டிருப்பதாக காங்கிரஸ் வட்டாரங்கள் தெரிவித்தனர். 2 சுயேட்சிகளில் ஒருவர் பாரதிய ஜனதாவை ஆதரிக்க உள்ளதாக அறிவித்துள்ளார். இதனால் கர்நாடகாவில் தொடர்ந்து குழப்பம் நீடித்து வருகிறது. குதிரை பேரம் பேசி தங்கள் கட்சியின் சட்டமன்ற உறுப்பினர்களை விலைக்கு வாங்க பாஜக முயற்சி செய்வதாக மதசார்பற்ற ஜனதா தளத்தின் சட்டமன்ற குழு தலைவர் குமாரசாமி குற்றம் சாட்டியுள்ளார். ஆதரவு தருவதற்கு ஒரு சட்டமன்ற உறுப்பினருக்கு 100 கோடி ரூபாயை தர பாஜக தயாராக உள்ளது என்றால் அந்த பணம் எங்கிருந்து வந்தது எனவும் கேள்வி எழுப்பினார். நரேந்திர மோடி அவரு தேசத்திலே பிரஷ்டாச்சாரவன்ன நிலசதே ஆதரே கப்பணவன்ன இவத்து கஜானே தும்புஸ்தக்கಂತ ಏನು ಸಂದೇಶ ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ ಈ ದೇಶದಲ್ಲಿ 4 ವರ್ಷದಿಂದ ಈ ಶಾಸಕರುಗಳಿಗೆ ಕೆಲವು ನನ್ನ ಪಕ್ಷದ ಶಾಸಕರಿಗೇನೆ 100 ಕೋಟಿ ಹಣ ಕೊಡ್ತೀವಿ ಒಂದು ಕ್ಯಾಬಿನೆಟ್ ರ್ಯಾಂಕ್ ಕೊಡ್ತೀವಿ ಅಂತ ಹೇಳಿ ಇವತ್ತು ಆಫರ್ ಕೊಡ್ತಕ್ಕಂಥದ್ದೇನಿದೆ ಈ 100 ಕೋಟಿ ವೈಟ್ ಮನಿ ಕೊಡ್ತಾರೋ ಬ್ಲ್ಯಾಕ್ ಮನಿ ಕೊಡ್ತಾರೋ ಕಪ್ಪಣ ಕೊಡ್ತಾ ಇದ್ದಾರೋ ಎಲ್ಲಿದೆ ಈ ಕಪ್ಪಣ ಸಂಗ್ರಹ ಮಾಡಿರೋದು ದೇಶದ ನಾಗರಿಕರಿಗೆ ಆ ಬಡವರಿಗೆ 15 ಲಕ್ಷ ಬ್ಯಾಂಕ್ ಅಕೌಂಟ್ಗೆ ಹಾಕ್ತೀನಿ ಕಪ್ಪಣ ಅಂತ ಹೇಳಿದಂಥ ಪ್ರಧಾನಮಂತ್ರಿ ಆಗಿದ್ದರೆ ಈ 100 ಕೋಟಿ ಒಬ್ಬ MLAಗೆ ಇವತ್ತು ಇವರು ಆಫರ್ ಕೊಡ್ತಾ ಇರತಕ್ಕಂಥದ್ದೇನಿದೆ ಈ ಕಪ್ಪಣವನ್ನೆಲ್ಲ BJPಯ ಖಜಾನೆ ಒಳಗೆ ಇಟ್ಕೊಂಡಿದ್ದಾರೆ ಆ ಪಕ್ಷದ ಖಜಾನೆ ಒಳಗೆ.